இப்போ நாம செய்யலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். செப்பக்கரங்கு, குழம்பு, மிளகாத்தூள், தே, புளி தண்ணி, வாட்டர். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொதிச்சிச்சு, இப்போ செப்பக்கரங்கு போடலாம். வெந்துச்சு, இப்போ நம்ம ஒரு பேத்துல வச்சுப்போம். இப்போ ஆளிச்சு, இப்போ நம்ம தோல் ஊச்சிப்போம். இப்போ ஊச்சாச்சு, நம்ம பீஸ் பீஸா கட் பண்ணிப்போம். மிளகாத்தூள் போடலாம், பெப்பர், புளி தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம தோசைக்கல்ல இதை போட்டுப்போம். சாப்பிட்டு பாப்போம். இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம்.